ஹலோ எவ்ரிவன். சிஎம்ஏல டிசம்பர் 2022 எக்ஸாமில் இருந்து திருப்பியும் ஆஃப்லைன் எக்ஸாமாக வரப்போகுது அப்படின்னு நேற்றுக்கு சென்ட்ரல் கவுன்சில் மெம்பர் ஒரு ஸ்பேஸில் சொல்லியிருந்தார். அதோட ஸ்டூடெண்ட்ஸுக்கு ஜூன் 2022 ரிசல்ட் எப்போ வரும் அதை பற்றின டீட்டெயில்ஸ் எல்லாமே நம்ம ஆல்ரெடி பழைய வீடியோவில் நம்ம கவர் பண்ணியிருக்கோம். இப்போ ஆஃப்லைன் எக்ஸாம் வந்துச்சு அப்படின்னா அதனோட எக்ஸாம் பேட்டர்ன் எப்படி இருக்கும், அது எந்த எவ்வளோ மார்க்கு, 1 மார்க்கு, மற்ற கொஸ்டின்ஸ் எல்லாம் எவ்வளோ இருக்கும் அப்படிங்கிற மாதிரி ஒரு சின்ன டிஸ்கஷன் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். நம்ம சேனலுக்கு இதான் ஃபஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நான் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்ததுன்னா நம்ம டெலகிராம் குரூப்பில் நீங்கள் கேட்கலாம். நம்ம டெலகிராம் குரூப்பில் நீங்கள் ஜாயின் பண்ணலை அப்படின்னா அதோடய லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது, ஜாயின் பண்ணிக்கோங்க. இப்போ டிசம்பர் 2019 வரைக்கும் ஆஃப்லைன் எக்ஸாம் தான் நடந்திருக்கு. ஸோ அந்த ஆஃப்லைன் எக்ஸாமில் என்ன பேட்டர்ன் இருந்தது அப்படின்னு பார்த்தோம்னா, சிஎம்ஏ இன்டரில் 1 மார்க் கொஸ்டின் ஒரு 25 மார்க்ஸுக்கு இருந்திருக்கு. ஸோ 25 மார்க்ஸுக்கு 1 மார்க் கொஸ்டின், இது எல்லாமே 1 மார்க். அந்த 1 மார்க்குங்கிறது ஃபில்லிங் த பிளாங்க்ஸு, மேட்ச்சு, சூஸ் த பெஸ்ட்டு, அந்த மாதிரி ஒரு 25 மார்க்ஸுக்கு இருந்திருக்கு. அது தவிர செக்ஷன் பியில், இது செக்ஷன் ஏ, 25 மார்க்ஸ் 1 மார்க் வருது. செக்ஷன் பி அப்படிங்கிறது ஒரு 15 மார்க் கொஸ்டின்ஸாக இருந்திருக்கு. அதில் சாய்ஸும் இருக்குது, அதாவது 5 கொஸ்டின்ஸு நம்ம செலக்ட் பண்ணணும், 7 கொஸ்டின்ஸ் கொடுத்துருப்பாங்க, அது ஒன்று 15 மார்க்ஸு. அப்போ டோட்டலாக இது ஒரு 75 மார்க்ஸுக்கு. ஸோ 100 மார்க்ஸுக்கு இன்டரோட எக்ஸாம் பேட்டர்ன் அந்த மாதிரி இருந்திருக்கு. ஃபைனலில் பார்த்தீங்கன்னா 20 மார்க்ஸுக்கு எம்சிக்யூ, பட் அந்த எம்சிக்யூங்கிறது ஒன்று 2 மார்க்ஸு. இப்போ 2 மார்க்ஸுக்கு ஒவ்வொரு எம்சிக்யூ 10 கொஸ்டின்ஸு, அப்போ அதில் 20 மார்க்ஸ் கவர் ஆகிடும். ஸோ அதில் 2 மார்க் எதுக்காக அப்படின்னா கரெக்டான ஆன்சர் சூஸ் பண்ணுறதுக்கு 1 மார்க்கும், அதில் எக்ஸ்ப்ளனேஷன் அதுக்கான ரீசன், அந்த ஆன்சர் கரெக்டாக இருக்கிறதுக்கான ரீசன் சொல்கிறதுக்கு 1 மார்க்கும், 2 மார்க்ஸ் இருந்திருக்கு. ஸோ இது வந்து 20 மார்க்ஸு எம்சிக்யூக்கு. அதை தவிர ஒரு 16 மார்க் கொஸ்டின்ஸு 5 கொஸ்டின் அட்டன் பண்ணணும், பட் அதுலேயும் சாய்ஸ் இருந்திருக்கு. 7 கொஸ்டின்ஸ் கொடுத்து அதில் 5 கொஸ்டின்ஸ் நம்ம சூஸ் பண்ணணும், 16 மார்க்ஸு, அப்போ டோட்டலாக 80 மார்க்ஸ். இது ஃபைனல் எக்ஸாமுக்கான பேட்டர்னாக இருந்திருக்கு டிசம்பர் 2019. இது ஆஃப்லைன் பேட்டர்ன். இதுக்கு அடுத்தது டிசம்பர் 2020 ஃபஸ்ட்டு ஆன்லைன் எக்ஸாம் நடந்துச்சு. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் எல்லாமே எம்சிக்யூவாக தான் இருந்தது. 1 மார்க்கு, 2 மார்க்கு எதுவாக இருந்தாலும் சரி, எல்லாமே எம்சிக்யூ பேட்டர்ன், கரெக்டான ஆன்சரை நீங்கள் சூஸ் பண்ணுற மாதிரி மட்டும்தான் இருந்துச்சு இன்டர் அண்ட் ஃபைனலுக்கு. அடுத்தது டிசம்பர் 2021 ஆன்லைன் எக்ஸாம் நடந்துச்சு. டிசம்பர் 2021 ஒரு பேட்ச் நடந்துச்சு, ஜனவரி 2022 ஒரு பேட்ச் நடந்துச்சு. ஸோ அந்த ஆன்லைன் எக்ஸாமுடைய பேட்டர்ன் பார்த்தீங்கன்னா என்டையர்லி டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. இதில் 4 செக்ஷனாக கொஸ்டின் இருக்கும், செக்ஷன் ஏபிசிடி. செக்ஷன் ஏல ஃபுல் அண்ட் ஃபுல் எம்சிக்யூ, எம்சிக்யூ கொஸ்டின்ஸ் ஒரு 20 மார்க்ஸுக்கு. ஸோ 20 கொஸ்டின்ஸ் இருக்கும், ஒன்று 1 மார்க்கு, கரெக்டான ஆன்சரை நம்ம சூஸ் பண்ணணும், 20 மார்க்ஸு. அடுத்தது செக்ஷன் பியில் 1 மார்க் கொஸ்டின், அதுவும் 20 மார்க்ஸுக்கு, 21 மார்க் கொஸ்டின். இதில் ஆன்சர் சூஸ் பண்ணுற மாதிரி இருக்காது, நீங்கள் ஆன்சர் டைப் பண்ணுற மாதிரி இருந்துச்சு. அடுத்தது செக்ஷன் சியில் லாங் ஆன்சர் கொஸ்டின், இதில் சாய்ஸ் இருக்கும், 6 கொஸ்டின் கொடுத்துருப்பாங்க, அதில் 4 கொஸ்டின் நீங்கள் சூஸ் பண்ணணும், 1, 12 மார்க். அந்த 12 மார்க்கு சப் டிவிஷனாக இருக்கும், ஒரே கொஸ்டினாக இல்லாமல் வேறு வேறு கொஸ்டின் 12 மார்க்குக்கு இருக்கும். இது 48 மார்க்ஸுக்கு இருந்துச்சு. அடுத்தது செக்ஷன் டி கேஸ் ஸ்டடி கொஸ்டின், இது ஒரே ஒரு கம்பல்சரி கொஸ்டின், இது 12 மார்க்ஸுக்கு இருந்துச்சு. இந்த டிசம்பர் 2021 அண்ட் ஜூன் 2022 இன்டர் அண்ட் ஃபைனலுக்கு ஒரே மாதிரி பேட்டர்ன் தான் இந்த ஆன்லைன் எக்ஸாமில். ஸோ இன்டரோ ஃபைனலோ செக்ஷன் ஏபிசிடின்னு 4 பிரிச்சிருப்பாங்க, இந்த மாதிரி மார்க்ஸ் அலாட் பண்ணியிருந்தாங்க. இப்போ ஜூன் 2022 இதில் கொஞ்சம் சேஞ்ச் பண்ணினாங்க, அதாவது செக்ஷன் ஏல அதே ஏபிசிடி அதே தான் இருந்துச்சு, பட் செக்ஷன் ஏல எம்சிக்யூ சேஞ்ச் ஆகலை, அதே தான் 20 மார்க்ஸுக்கு. பட் செக்ஷன் பியில 1 மார்க் கொஸ்டின்ங்கிறத 2 மார்க் கொஸ்டினாக மாற்றினாங்க, பட் அதில் 10 கொஸ்டின்ஸாக வச்சு அதே 20 மார்க்ஸ் அப்படியே இருந்துச்சு. செக்ஷன் டி சிலையும் டிலையும் சேஞ்சஸ் இல்லை. செக்ஷன் சியில் அதே மாதிரி 6 கொஸ்டினில் 4 கொஸ்டின், 1, 12 மார்க் சப் டிவிஷனோட, அதில் 48 மார்க்ஸும். செக்ஷன் டியில் 12 மார்க்குக்கு ஒரு கம்பல்சரி கொஸ்டின், கேஸ் ஸ்டடி கொஸ்டினும் இருந்துச்சு. இது ஜூன் 2022 ஆன்லைன் எக்ஸாமில் இருந்தது. பட் இனிமே டிசம்பர் 2022 இருந்து ஆஃப்லைனாக மாறப்போகுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க இல்லையா, அதனோட எக்ஸாம் பேட்டர்ன் எப்படி இருக்கும் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஒரு அனலைஸ் பண்ணுறோம். இந்த மாதிரி இருக்கலாம் அப்படிங்கிற ஒரு ஒப்பீனியன். ஸோ டிசம்பர் 2022 ஆஃப்லைன் எக்ஸாம் எப்படி இருக்கலாம், இதில் நமக்கு இப்போ வந்திருக்கிற ஆன்லைன் எக்ஸாமில் பார்த்தீங்கன்னா, இப்போ இதுக்கு முன்னாடி முடிஞ்ச ஆன்லைன் எக்ஸாம்லலாம் இந்த கேஸ் ஸ்டடி கொஸ்டின்ங்கிறத புதுசாக கொண்டு வந்திருக்காங்க. ஸோ இது வந்து கண்டிப்பாக ஆஃப்லைன் எக்ஸாம்லேயும் தொடரும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் இருக்குது. ஏன்னா இந்த கேஸ் ஸ்டடி கொஸ்டின்ங்கிறது வந்து ஸ்டூடெண்ட்ஸுக்கு வந்து
கொஞ்சம் அவங்களோட நாலேஜை நல்லாவே அனலைஸ் பண்ணி எப்படி அவங்க ப்ரெசென்ட் பண்ணுறாங்கன்னு பார்க்குறதுக்காக இதை கொண்டு வந்திருக்காங்க. ஸோ இது சேஞ்ச் பண்ண மாட்டாங்க, இது அப்படியே இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். மற்றபடி இந்த ஒன் மார்க் குவஸ்டின் அப்படிங்கிறது எல்லாமே உங்களுக்கு பழசில் இருந்த மாதிரி இருக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது. அதாவது பழைய ஆஃப்லைன் எக்ஸாமில் இன்டருக்கு 25 மார்க்ஸுக்கு 1 மார்க்கும் ஃபைனலுக்கு 2 மார்க் ஒரு 20 மார்க்ஸுக்கு இருந்தது அப்படியே இருந்துட்டு, அதோட ப்ளஸ் கேஸ் ஸ்டடி கொஸ்டினை ஆட் பண்ணிவிட்டு நடுவில் வேறு ஏதாவது சேஞ்சஸ் பண்ணாலும் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா அதாவது பழைய ஆஃப்லைன் பேட்டர்ன் அப்படியே இருக்கிறதுக்கு சான்சஸ் கம்மி. இந்த 1 மார்க் தவிர மீதி இருக்கிறதுல கண்டிப்பாக ஒரு கேஸ் ஸ்டடி கொஸ்டின் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி ஒரு எண்ணம் இருக்குது. அண்டு மற்றபடி இந்த நடுவில் இருக்கிற செக்ஷன் சியில் இருக்கிற கொஸ்டின் அதெல்லாமே அதே மாதிரி இருக்கிறதுக்கும் சான்சஸ் இருக்குது. ஸோ சேம் ஆஃப்லைன் பேட்டர்ன் December 2019 மாதிரி இருக்கிறதுக்கு சான்சஸ் கம்மி அப்படின்னு நினைக்கிறேன். அதில் கொஞ்சம் சேஞ்சஸ் பண்ணி இந்த ஆன்லைன் பேட்டர்னில் இருக்கிற கேஸ் ஸ்டடி கொஸ்டினையும் கொண்டு வந்துட்டு ஓரளவுக்கு 100 மார்க்ஸுக்கு ஸ்டூடெண்ட்ஸுக்கு ஈஸியாகவே ஆன்சர் ப்ரெசென்ட் பண்ணுற மாதிரி கொஸ்டின் பேப்பர் இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இதை பற்றின ஃபுல் டீட்டெயிலும் நம்ம இன்ஸ்டியூட்லேருந்து நோட்டிஃபிகேஷன் வரும். ஸோ அதை எக்ஸாம் பேட்டர்ன் எப்படி இருக்கும், எக்ஸாம் டேட் என்னைக்கு, எல்லா டீட்டெயிலுமே நமக்கு கூடிய சீக்கிரம் இன்ஸ்டியூட்லேருந்து வந்துடும். வந்த உடனே அதை பற்றி நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம். ஸோ நீங்கள் ஆஃப்லைன் எக்ஸாமுக்கு ஏற்ற மாதிரி ப்ரிப்பரேஷன் நல்லாவே பண்ணுங்கள். 1 மார்க்குக்கும் சரி அல்லது பெரிய க்வெஸ்சனாக இருந்தாலும் சரி, நீங்கள் படிக்க வேண்டியது அந்த ஃபுல் சிலபஸுடைய கான்செப்டை நல்லா புரிஞ்சு படிக்கணும். ஸோ நீங்கள் நல்லா படிங்க. அடுத்தது இன்ஸ்டியூட்லேருந்து நோட்டிஃபிகேஷன் வந்த உடனே அந்த ஆஃப்லைன் எக்ஸாம் December 22 என்ன பேட்டர்னில் இருக்கும் அப்படிங்கிறது இன்ஸ்டியூட்டோட நோட்டிஃபிகேஷன் வந்த உடனே நம்ம டீட்டெயிலாக அனலைஸ் பண்ணி இன்னொரு வீடியோவிலையும் நம்ம பார்க்கலாம். இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலுக்கு இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம அடுத்த ஒரு டாப்பிக்கில் மீட் பண்ணலாம்.